ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து சத்துமா ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து எப்படி ஈஸியாகவும் நம்ம வீட்டிலையே ரொம்ப ப்ராப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் காட்டப்போகிற, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சத்துமாவு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்போ நான் காட்டியிருக்கிற இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இதில் உள்ள பொருட்கள் தான் வந்து எல்லாமே 100 கிராம். இதை வந்து உங்களுக்கு கிளியராக புரியலை அப்படின்னா நான் வந்து வரிசையாக வாசித்துறேன். சம்பா கோதுமை, புழுங்கல் அரிசி, சாமை, திணை, பாதாம், கருப்பு கொண்டை கடலை, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், வெள்ளை எள்ளு, வரகரிசி, கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, புட்டரிசி, பொறிகடலை, உருட்டு பொறிகடலை எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா, வேர்க்கடலை. அதுக்கப்புறமா இது அரைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பனக்கல்கண்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து காய்ச்சி கொடுக்கணும். அது வந்து கொஞ்சம் சத்து சளிக்கெல்லாம் வந்து கேட்கும். இந்த சத்துமாவில் வந்து மொத்தம் 19 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம சத்துமாவை வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து வறுக்க போகிறோம். வறுக்கிறது கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்குது. ட்ரிக்ஸ்ன்னு சொல்ல போனால் எந்த ஸ்டேஜில் வந்து எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் இப்போ வந்து காட்டுறேன், பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை கொடுங்க, ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக வளருவாங்க. வந்து வறுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடுக்கி இடுக்கி இல்லைனா ஏதாவது துணி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரெண்டையுமே வந்து கையில் நம்ம பிடிச்சிட்டே இருக்கணும், ஏன்னா சுட சுட எடுத்து எடுத்து போட போகிறோம் இல்லையா அதனால. அப்புறம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு, ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள். நீங்கள் எதனாலும் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு கடலையை போடுறேன். கொண்டக்கடலை, சாரி சுண்டல், நம்ம ஊரில் மலையாளத்தில் தான் கடலை. இந்த மாதிரி லைட்டாக கருப்பு கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பீனட்ஸ் போட போகிறோம். பீனட்ஸை மட்டும் வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு தான் வந்து போடணும். கடல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கருப்பாகணும், அப்போ தான் உள்ளே நல்லாயிருக்கும். கடலையிலே உள்ள அந்த தோல் இல்லாத கடலையில் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குறியா இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வேறு தட்டில் கொட்டிக்கோங்க. தள்ளும் சுடும். இந்த இடத்துல பிடிக்கும் போது பயங்கர ஸ்ட்ராங்காக பிடிக்கணும், விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா என் கையில் இப்போ சுற்றுச்சு. எதுக்காக வந்து வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு கெடாமல் இருக்கும், வண்டு பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி நூல் நூலாக ஆயிரும் சத்துமாவு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லையா, எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் யூஸ் பண்ணுறேன்? ஒரு மாதத்துக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வைக்காமல் யூஸ் பண்ணலாம், அதுக்குள்ளே ஆக்சுவலாக காலியாக போயிடும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அரிசி வகைகளில் வந்து வறுக்கும் போது இப்படி பொரிய ஆரம்பிக்கும், அடியில் கருகிற மாதிரி ஆகுது. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக கருகிற மாதிரி இருக்கும்போது எடுத்துடணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக கருக வச்சிங்கன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும், லைட்டாக தான் கருகணும், அப்படி இருந்தால் மனமாக இருக்கும். தீஞ்சு போயிடுச்சுன்னா மொத்தமாக கெட்டு போயிடும். வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டு இருக்கான்னு பார்க்கணும், கல் இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா இதெல்லாம் இருக்காது, ரேட் கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா வறுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? வறுக்கும் போதே வந்து நல்லா ஸ்மெல் வரும், அதோட ஒரிஜினல் ஸ்மெல் வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து மக்காச்சோளம் வறுத்துட்ருக்கோம் இல்லையா, மக்காச்சோளம் வறுக்கும் போது அதையும் தனியாக எடுத்து வைக்கணும், ஏன்னா அதுலேருந்து அந்த முனியில் இருக்கிற அந்த டஸ்ட்லாம் வந்து தனியாக கொட்டும் வறுக்கும் போது. ஸோ அது தனியாக எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும், ஓகேவா? இப்போ வந்து மக்காச்சோளம் வந்து பாப்கார்ன் ஆயிரும் கொஞ்ச நேரத்தில், பாப்கார்ன் ஆக விட்டுறாதீங்க. அதுக்கு முன்னாடியே எடுத்து வேறு இதில் கொட்டிடுங்க. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கைவிடாமல் கிளறணும், ஒரு செகண்ட் கைவிட்டீங்கன்னா கரைஞ்சு போயிடும். இது வந்து எல்லாத்தையும் வறுத்து முடித்ததுக்கப்புறம் நல்லா காய வச்சுருங்க. இதோட சூட்டு வந்து ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு மறுபடியும் காய வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சு சாரி வறுத்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் காய போட்டாச்சு.
காய போட்டதை வந்து நீங்கள் மெஷினில் கொடுத்து அரைக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டுக்கோங்க. அதாவது ஆல்ரெடி வறுத்து வச்சதை வந்து நீங்கள் மெஷினில் கொடுத்து அரைக்கலாம், இல்லைன்னா நம்ம மிக்சியில் கூட போட்டு அரைக்கலாம். பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த அரைக்கும் போது இந்த மூடி இருக்கும் இல்லையா, இந்த விளிம்பில் வந்து பட்டு நமக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அரைஞ்சிரும். நான் ஆல்ரெடி ரெண்டு பேட்ச் அரைச்சிட்டேன், இந்த பேட்ச் அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் சத்துமாவு வந்து வறுத்தது வந்து போட்டுட்டேன், பாதி அளவுக்கு போட்டிருக்கோம், அதுக்கு மேலே கவர் போட்டாச்சு. ஆக்சுவலாக மிக்சி வந்து லைட்டாக இங்கே உடஞ்சிருக்கனால தான் நான் கவர் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மிக்சியாக இருந்தால் கூட நீங்கள் கவர் போட வேண்டாம், இல்லைனா இந்த விளிம்பில் வந்து எனக்கு படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கவர் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிக்சியை வந்து கழுவவே தேவை கிடையாது, இந்த கவரை வந்து லேட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு ஸ்பீட்லேயும் 10 செகண்ட்ஸ் வச்சு அரைச்சேன். ஃபஸ்ட் ஸ்பீடில் 10 செகண்ட்ஸு, செகண்ட் ஸ்பீடில் 10 செகண்டு, தேர்ட் ஸ்பீடில் 10 செகண்ட் அந்த மாதிரி வச்சு அரைச்சேன். அது மாதிரி 2 டைம்ஸ் அரைச்சிருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே பவுடர் ஆயிடும். இது நம்ம கொதிக்க வச்சு தான் குடிக்க போகிறோம், பட் நான் வந்து பச்சையாகவே சாப்பிடுவேன். சுகர் போட்டுட்டு அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன். எல்லா பேட்சையும் நான் வந்து அரைச்சி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஆற வச்சிட்டிங்கன்னா அது சரியாயிடும். வந்து ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வண்டு வச்சிரும். ஸோ அரைச்சிட்டு சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து நல்லா ஒரு பேப்பரில் விரித்து ஆற வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய். இது உங்கள் பிரியா லைஃப் ஸ்டைல் தமிழ். அதுக்கப்புறம் ப்ளீஸ் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸை உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.